Hello friends, welcome back to Malars Unlimited. இன்னைக்கு நம்ம குக் வித் கோமால ரோஷ்னி அவங்க செஞ்ச ட்ரெடிஷனல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். நெய் அப்பம், ஃபிஷ் சால்னா, சிக்கன் செட்டிநாட் மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் மிட்டா சால்னா பண்ணிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் சோம்பும் 1/4 டீஸ்பூன். அப்புறம் வந்து நம்ம குருமா மாதிரி அரைக்க போகிறதுனால கசகசா வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான வந்து உப்பு போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்சியை வந்து கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கல. நம்ம இதை கொதிக்க தான் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நம்ம சிக்கன் குருமா, மட்டன் குருமாலாம் ட்ரை பண்ணியிருக்கோம்ல, அதுவே வந்து இவங்க ஃபிஷ் குருமா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஃபிஷ் மிட்டா சால்னான்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், குருமா மாதிரி தான் இருக்குது ஃபிஷ் ஃப்ளேவரோட. பட் என்னோட சஜஷன் என்னென்னா, ஃபிஷ்ஷை வந்து அப்படியே போடுறதுக்கு பதில் ஃபிஷ்ஷில் கொஞ்சோண்டு தவா ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து 1/2 கிலோ சங்க்ராவை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ண உடனே நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிருந்தது. மேலே கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக குருமா டேஸ்ட் நல்லா இருந்தது. மீன் வந்து லைட்டாக அந்த ஃப்ளேவரே போகலை, மீன் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களே அது போகவே இல்லை. அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா, மீனை லைட்டாக தவா ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இது அட்டகாசமாக இருக்கும். மற்றபடி குருமா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இது ரைஸுக்கெல்லாம் செட் ஆகாது, இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நெய்யப்பம் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் பச்சரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். ஸோ வெல்லம் பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாகை தான் வந்து 1 கப்பு சொன்னேன். 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு பாகு, அப்புறம் 1 சிட்டிகை ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா திக்காக ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 2 முடி தேங்காயும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 1 ஹவர் கழித்து நம்ம ஊற்றலாம். குழிப்பணி நேரத்தில் நான் நெய் ஊற்றி, நெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 பாதி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப முழுசாக ஊற்றிங்கன்னா வழிஞ்சு வந்துடும். ஸோ அந்த குழியிலே 1/2 அளவுக்கு ஊற்றுங்க. 2-3 மினிட்ஸ்லேயே 1 சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடும். நீங்கள் 1 ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி அழகாக திருப்பி விடுங்க. எண்ணெயில் ஃபுல்லாக நெய்லேயே குக் ஆகணும். அந்த ஒரு டேஸ்ட்டு. நம்ம ரைஸில் வெல்லம் போட்டிருக்கோம், பழம் போட்டிருக்கோம், ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் இதெல்லாம் போட நல்லா ஃப்ளேவரிங்கோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே கடிக்கும் போது நம்ம தேங்காய் போட்டோம்ல, அந்த பைட்ஸ் எல்லாம் மாட்டும் போது நல்லாவே இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெல்லம், வாழைப்பழம்லாம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா பண்ணிடலாம். அதுக்கு 1 வாணலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கோங்க. இது வறுபட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் 1 சின்ன துண்டு வந்து பட்டை. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சாரி மிளகா போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன், 3 3. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம 1 பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் வந்து 1/4 கப்பு திருகின தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன்.
செட்டிநாடுன்னா தேங்காய் இல்லாமல் எப்படிங்க? அந்த டேஸ்டே கொடுக்கறது இந்த மசாலாவும் தேங்காயும் தான். ஸோ மறக்காமல் இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ இதையும் அந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துடலாம். இதை ஆற வச்சு நல்லா வந்து கோர்ஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. இதுதான் செட்டிநாடு மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம பொரியலுக்கூட போட்டால் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரு வாணாலில் 2 teaspoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 teaspoon இஞ்சி பூண்டு விழுது, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 300 gram சிக்கன் வச்சு தான் செஞ்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் 1/2 kilonaa இதையே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கன் 300 gram நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 teaspoon மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் போட வேண்டாம், நம்ம தான் மசாலா அரைச்சிருக்கோம்ல, அதை ஃபைனலாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 300 gramக்கு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருந்தது. ஸோ 3 tablespoons வந்து இந்த 3 tablespoons நான் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண அந்த தண்ணி நல்லா வந்து திக்காகி நல்லா சுண்டி வரும். ஸோ ஒரு 5 minutes இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா மசாலா மாதிரி சூப்பராக வந்துடும். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுண்டிடுச்சுன்னு, கலர் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு, டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அவங்க செட்டிநாடில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி செய்வாங்க. நம்ம இருக்கிற மசாலாவை போடுவோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெய் அப்பம் வச்சிடலாம், அப்புறம் வந்து ஃபிஷ் மிட்டா சால்னா, அப்புறம் ஃபேவரட்டான சிக்கன் செட்டிநாடு மசாலா. இந்த ரெண்டுமே அட்டகாசமாக இருந்தது. எனக்கு தான் மேபி ஃபிஷ் மிட்டா சால் நான் பிடிக்கலையான்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே மாதிரி நான் நிறைய ரெசிபி வந்து ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.